மாண்புமிகு உறுப்பினர் துணைவர் எம்.கே.சி. ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தந்தை பெரியார் வழியில் அறிஞர் அண்ணாவின் ஒளியில், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பொலிவில் சமூக நீதியின் ஆட்சியை நிறுவி வரலாற்று சாதனை படைத்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என் உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துகளையும் இதயங்கனிந்த நன்றிகளையும் இவ்வேளையில் தெரிவித்து தொடங்குகின்றேன். அமைச்சர் பெருமக்களுக்கும் என் இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூய ஆட்சிக்கு தோள் கொடுக்கவும் ஃபாசிசம் வீழ்த்தும் போரில் அறிவெண்ணும் வாள் கொடுக்கவும் வந்திருக்கின்ற தோழமை கட்சி உறுப்பினர்களுக்கும் ஜனநாயக கடமையை மாண்புற செய்திட நல்லவை வாழ்த்தி அல்லவை எதிர்த்து அறத்தோடு நடக்க வேண்டிய கடமையை சுமந்துள்ள எதிர்கட்சி நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது கொடிய தீ நுண்மையான கொரோனா தொற்றுக்கு நான் இலக்காகி நேரடியாக பரப்புரையிலே ஈடுபட இயலாத நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் மீதும் அந்த கூட்டணியின் தலகர்த்தர் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீதும் வேட்பாளராகி என் மீதும் முழுமையான நம்பிக்கை வைத்து வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 16,253 வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த பாபநாசம் தொகுதி வாக்காளர்களுக்கு என் நெஞ்சங்கனிந்த நன்றிகளை நெகிழோடு இப்பேரவையிலே பதிவு செய்கிறேன். வாக்கு கேட்டு நேரடியாக வராத நிலையில் என்னை தங்களின் பிரதிநிதியாக இந்த பேரவைக்கு அனுப்பி வைத்த பாபநாசம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. என் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கைக்கு எனது முழுமையான அர்ப்பணிப்பு மிக்க சேவைகளினால் என் நன்றியை சமர்ப்பிப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு பேரலையால் இந்த அரசு ஆட்சியை வென்றாலும் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலை மாபெரும் சவாலாக இந்த அரசின் முன்னால் நின்றது. வெற்றி விழா, பதவியேற்பு விழா உள்ளிட்ட எழுச்சி விழாக்களை புறந்தள்ளிவிட்டு மானுடத்தை வீழாமல் காக்கும் பெரும்போரில் தளபதி தலைமையிலான இந்த அரசு முழு வீச்சில் களம் இறங்கியது. வல்லரசு நாடுகளை கூட விழிப்புதுங்கி நிற்க வைத்த கொடுந்தொற்று தீ நுண்மையான கொரோனா வைரஸை அறிவார்ந்த அதிரடி நடவடிக்கைகள் மூலம் அனைவரையும் அரவணைத்து ஆலோசனைகளை பெற்று அதே நேரத்தில் 24 மணி நேரமும் இந்த அரசும் அரசை சார்ந்தவர்களையும் செயல்பட வைத்து கொரோனாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக எனது நன்றியையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெருந்தொற்றுக்கு எதிரான போரிலே களப்பணியாளர்களாக முன்களப்பணியாளர்களாக பணியாற்றியிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 1.5 மாத காலத்தில் கடுமையான மருத்துவ நெருக்கடி நிலைகளுக்கு மத்தியில் பெண்கள் உட்பட ஏழை எளிய மக்கள் பயனடையக்கூடிய வகையில் பல திட்டங்களை முன்னெடுத்து மக்களுடைய துயரங்களை போக்குவதற்கு சிறப்பான பணிகளை செய்திருக்கின்ற தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 14வது சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரை இந்த அரசின் அடித்தளம் திராவிட இயக்கத்தின் சமூக நீதி கொள்கைகளே என்பதை பார்போற்ற பறைசாற்றியுள்ளது. புரட்சியாளர் அம்பேத்கரிலிருந்து தொடங்கி பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இறுதியில் இது தந்தை பெரியார் கனவு கண்ட சமத்துவ சமூக நீதி சமுதாயம் படைக்கும் ஆட்சி என்று ஓங்கி முழங்கி இருக்கின்றது. திராவிட இயக்க சிந்தனையாளர்களையும் ஒட்டுமொத்த தமிழ் கூறும் நல்லுலகையும்
இந்த நிலைப்பாடு மனங்குளிர வைத்திருக்கின்றது. இந்தியாவின் பிற மாநிலங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஆட்சி அமையும் என்று ஆளுநரின் உரை வீச்சு திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று பேசுவோரை வெட்கம் கொள்ள வைத்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்போம். அதே நேரத்தில் உரிமைகள் மீறப்பட்டால் அரசமைப்பு சட்டத்தின் துணையோடு கடுமையாக எதிர்ப்போம் என்ற ஆளுநர் உரையிலே உள்ள பிரகடனம் இந்த அரசு வீரியமிக்க நிலைகுலையாத செயலாற்றல் மிக்க அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையில் நேற்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரையில் பத்திக்கு பத்தி முழுமையாக வாசித்து பார்க்கும்போது, திறந்த மனதோடு வாசித்து பார்க்கும்போது, பத்திக்கு பத்தி நிர்வாகத்தில் புதுமையை புகுத்திய நுட்பங்களால் அந்த உரை நிரம்பி இருப்பதை உணர முடிகின்றது. கடந்த கால ஆட்சியாளர்களால் திறனற்ற நிர்வாகத்தினால் வீழ்ந்து கிடக்கும் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை நிமர்த்துவதற்காக ஒன்றிய அரசுக்கு ஆலோசனை வழங்கிய அரிய பொருளாதார நிபுணர்களை கொண்ட குழுவை தமிழ்நாட்டு அரசுக்கு ஆலோசகர்களாக நியமிக்கும் இந்த அரசு நிர்வாகத்தில் புதுமைகளை புகுத்தி சாதனைகளை நிகழ்த்த உள்ளது என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றது. தற்போதுள்ள மனிதவள மேலாண்மைக்கான அமைப்பு முறை, மிக முக்கிய தரவு அமைப்புகள், தணிக்கை கண்காணிப்பு செயற்பாடுகள் ஆகியவை முழுவதுமாக சீர் செய்யப்பட்டு இந்த அரசால் செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் குடிமக்களுக்கு முழுமையாக பலனளிப்பதை இந்த அரசு உறுதி செய்யும் என்ற ஆளுநர் உரையின் பிரகடனம் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அளிப்பதற்கு மாண்புமிகு தளபதி தலைமையிலான அரசு கொண்டுள்ள உறுதியை வெளிப்படுத்துகிறது. தூய்மையான நிர்வாகத்தை உறுதி செய்ய லோக் ஆயுக்தா அமைப்பிற்கு புத்துயிரும் உரிய அதிகாரமும் அளிக்கப்படும் என்ற அறிவிப்பும், பல்வேறு அரசு அமைப்புகளால் வழங்கப்படும் பொது சேவைகளை முறைப்படுத்தித சேவைகள் உரிமை சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான அறிவிப்பாக நாங்கள் கருதுகிறோம். முறைகேடான 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற 200 நாட்களுக்கு மேலாக தலைநகர் டெல்லியிலே போராடி வரும் விவசாயிகளின் முதுகெலும்பை ஒன்றிய அரசு முறிக்க முயலும் நிலையில், நமது நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளின் நீண்டகால கனவும் எங்கள் கோரிக்கையுமாக இருந்ததை ஏற்று வேளாண்மைக்கென்று தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்ற அறிவிப்பு மெச்சத்தக்க அறிவிப்பு. அதேபோல வருகின்ற வரவு செலவு கூட்டத்தொடரிலே 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவை சட்டம் ஏற்றும் என்று இன்று நம்முடைய அவையில் மாண்புமிகு முதலமைச்சர் செய்த அறிவிப்பையும் பாராட்டுகின்றோம். அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை சிதைக்கும் மாநில அரசின் ஹைட்ரோ கார்பன் மற்றும் எண்ணெய் துறப்பன திட்டங்களுக்கு இந்த அரசு அனுமதி அளிக்காது என்ற முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக தற்போது வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதியைச் சேர்ந்த புதுக்கோட்டை வடதெரு பகுதியில் எண்ணெய் கிணறு அமைப்பதற்கான சர்வதேச ஏலம் விடும் நிகழ்வை ஒன்றிய அரசின் நடவடிக்கை தமிழ்நாடு சட்டமன்ற ஏற்றப்பட்ட வேளாண் பாதுகாப்பு மண்டல சட்டத்தை அவமதிப்பதாக இருக்கின்றது. இதேபோல அரியலூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி கேட்டு ONGC நிறுவனம் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக செய்திகள் வருகின்றன. ONGC நிறுவனத்தின் இக்கோரிக்கையை நிராகரிப்பதுடன் தமிழக மக்களின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு திட்டத்திற்கும் இந்த அரசு நிச்சயமாக துணை போகாது என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதே மாதிரி ONGC ட்ரில்லிங் பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து இந்த அவைக்கு நான் என்னுடைய கருத்தினை தெரிவிக்க விரும்புகிறேன். ஒன்றிய அரசினுடைய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ONGC அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில்
எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பதை கண்டறியும் பொருட்டு புதிய ஆய்வுக் கிணறுகள் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியினை கோரி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டுக் குழுமம் சியா விண்ணப்பம் கொடுத்திருந்தார்கள். மேலும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மேம்படுத்தல் சட்டம் 2020 அறிவிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் முழுமையாகவும், கடலூர் மாவட்டத்தினுடைய காட்டுமன்னார் கோவில், மேல்புகுணகிரி, கீரப்பாளையம், பரங்கிப்பேட்டை மற்றும் குமராட்சி வட்டாரங்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில், மணமேல்குடி, திருவரங்குளம் மற்றும் கரம்பக்குடி வட்டாரங்களில் புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுக்காக ஆய்வு செய்வதற்கோ அல்லது ட்ரில்லிங் என்று சொல்லக்கூடிய தோண்டுவதற்கோ உற்பத்தி செய்வதற்கோ தேவையான எந்தவிதமான அனுமதியினும் தமிழ்நாடு அரசு வழங்காது என்று விவசாய பெருங்குடி மக்களின் நலன் அக்கறை கொண்டுள்ள இந்த அரசின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருந்த அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் மீண்டும் இந்த அரசின் சார்பிலே நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த மாவட்டங்களுக்கு, அதாவது இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கு வெளியே எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்தி செய்யும் திட்டங்களினால் சுற்றுச்சூழலுக்கும் உழவர் பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிய ஒரு வல்லுநர் குழு தமிழ்நாடு அரசால் மிக விரைவிலே அமைக்கப்படும். இந்த வல்லுநர் குழு நிலத்தடி நீர், மண்வளம் மற்றும் சுற்றுச்சூழலில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தீவிரமாக ஆராயும். மேலும் இந்த வல்லுநர் குழு பொதுமக்களின் கருத்தை கேட்டு இத்திட்டங்களினால் பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் உணவு பாதுகாப்பிற்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறியும். தற்போது ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் அரியலூர் மாவட்டத்தில் 10 எண்ணெய் கிணறுகளுக்கும் கடலூர் மாவட்டத்தில் 5 எண்ணெய் கிணறுகளுக்கும் ஆய்வுகள் மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு பின்பு மாநில சுற்றுச்சூழல் குழுமத்தால் இத்திட்டங்களால் ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார மற்றும் சூழலியல் பாதிப்புகள் குறித்த தகவல் இன்மையால் பல்வேறு குறைபாடுகளும் அதில் இருப்பதால் 21/6/2021 அன்று நிராகரிக்கப்பட்டுள்ளன என்பதையும் நான் இந்த மன்றத்திற்கு தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசை பொறுத்தமட்டில் சுற்றுச்சூழல் மற்றும் உழவுகளின் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நிலக்கரி படுகை மீத்தேன், மென்கழிக்கல் எரிவாயு ஷேல்கேஸ் போன்ற உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளில் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்பதையும் தமிழ்நாடு அரசின் சார்பாக திட்டவட்டமாக இந்த அவைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய தெளிவான அறிவிப்புகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆளுநர் உரையில் கல்வி முன்னேற்றம், பொருளாதார மேம்பாடு மற்றும் வீட்டு வசதிகளை சிறுபான்மையினர் எளிதில் பெறுவதற்கான திட்டங்களை சச்சார் குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு இந்த அரசு திறம்பட செயல்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை மனதார வரவேற்கின்றேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முஸ்லீம் சமுதாயத்திற்கு வழங்கிய சமூக நீதியான 3.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கடந்த கால ஆட்சியில் சரியான முறையில் கடைபிடிக்கப்படவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட அரசின் சார்பில் நடத்திய தேர்வுகள் மற்றும் நேரடி நியமனங்கள் மூலமாக இந்த இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட்ட 2009 இன்று வரையில் இடஒதுக்கீடின் அடிப்படையில் நிரப்பப்படாமல் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் பணியாளர்களுக்கான இடங்கள் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்தி தனி இடஒதுக்கீடின் அடிப்படையில் நிரப்பப்படாத பணியிடங்களில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் பணியாளர்களுக்கான இடங்கள் சிறப்பு பணியாளர் சேர்ப்பின் மூலமாக நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உரிய நிர்வாக மற்றும் சட்டரீதியான நடவடிக்கைகள் மூலமாக வக்ஃப் வாரியத்தின் நிலங்கள் பாதுகாக்கப்படும் என்ற ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை வரவேற்கின்றேன். இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்க இந்த அரசு அதிரதியாக எடுத்து வரும் நடவடிக்கைகள் அனைத்து தரப்பினரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. இதே அடிப்படையில் ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃப் சொத்துக்களை மீட்கவும் இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை ஆளுநரின் உரை ஏற்படுத்தியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழகத்தில் பள்ளிவாசல்கள், தர்காக்கள் இவை இந்த கொரோனா காரணமாக மூடப்பட்டிருக்கின்றது. இதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த உலமாக்கள், முஅத்தீன்கள், தர்கா சேவகர்கள் இவர்களுக்கு உலமாக்கள் நல வாரியத்தின் மூலமாக ₹5000 தரப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரமை தலைவர் அவர்களே, குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து
ஆளுநர் உரையிலே எதுவுமே குறிப்பிடப்படவில்லை என்று சிலர் விமர்சித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய, மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம், அதற்கான ஒரு தீர்மானத்தை வரக்கூடிய வரவு செலவு கூட்டத்தொடரிலே நிறைவேற்றுவோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவிறக்கத்துடன் இந்த அவையிலே அறிவித்ததை பாராட்டுகின்றேன். அதற்காக நன்றி தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த சிஏஏ எதிராக கடந்த காலங்களிலே தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2019 டிசம்பர் 23 தேதி சென்னையில் சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தலைமையில் சென்னையில் எழுச்சி மிகுந்த பேரணி, இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான ஒரு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியிலே பங்கு கொண்ட தலைவர்கள் மீது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே சிஏஏக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் பல்வேறு இடங்களிலே நடைபெற்றது. அந்த போராட்ட தலங்களுக்கெல்லாம் நேரிலே சென்று தனது ஆதரவை மாண்புமிகு தளபதி அவர்கள் காட்டி வந்தார்கள். பரிவோடு அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக செவிமடுத்தார்கள். ஆனால் கடந்த ஆட்சியில் இந்த போராட்டங்களை நடத்தியவர்கள் மீது பல்வேறு வழக்குகள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உட்பட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. சென்ற ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் நடைமுறையிலே அது வரவில்லை. எனவே சிஏஏ தொடர்பான போராட்டங்கள் மீது கடந்த ஆட்சியில் போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெறுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏழுவர் விடுதலை தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறந்த முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள். அதில் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதேபோல 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறையிலே வாடக்கூடிய அனைத்து சிறைவாசிகளையும் பாரபட்சம் இல்லாமல் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆர்டிக்கிள் 161 இட் கிவ்ஸ் அஸ் அன்ஃபெட்டட் ரைட், யாருமே தலையிட முடியாத ஒரு உரிமையை மாநில அரசுக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது பிரிவு தருகிறது. எனவே சிறை தண்டனை என்பது வாழ்நாள் மட்டும் சிறை தண்டனை அல்ல, சிறை தண்டனையே ஒரு ரிஃபர்மேஷனுக்கு தான். எனவே இந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையும் கனிவோடு இந்த அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய பாபநாசம் தொகுதி தொடர்பாக சில கோரிக்கைகளை மட்டும் சுருக்கமாக எடுத்து வைத்து என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பாபநாசம் தொகுதியில் சுவாமிமலையில் முருகன் கோயில் இருக்கின்றது. சுவாமிமலையை ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாபநாசம் தொகுதியில் உள்ள திருமந்தங்குடி திரு ஆறுரான் தனியார் சர்க்கரை ஆலை மூடப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலை திரும்ப பெறுவதற்கும், விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை திரும்ப கொடுப்பதற்கும், தொழிலாளர்கள் மீண்டும் வளமான வாழ்வு வாழ்வதற்கும் இந்த அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கொள்ளிடத்திற்கு மேலே அழகிய மணவாளத்திலிருந்து கருப்பூரை இணைக்கும் மேம்பாலம் பாதி அளவிலே நிற்கின்றது. மேலே ராமநல்லூரிலிருந்து கருப்பூர் வரை மீதி பாலத்தை கட்டி முடித்தால் பாபநாசத்திலிருந்து அரியலூருக்கு செல்லக்கூடிய தூரம் சுமார் 17 கிலோமீட்டர் குறைந்துவிடும். கும்பகோணம் மக்களுக்கும் இது பயன் தரும். அந்த பாலத்தை கட்டுமான பணியை விரைவில் தொடங்கி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாபநாசத்திலே ஒரு நவீன அரிசி ஆலை அமைக்கப்பட வேண்டும் என்றும், அம்மாப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுக்கா உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். பாபநாசத்தில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். சமூக நீதியின் புதிய மைல்கல்களை இந்த அரசு தொட்டிட, தமிழகத்தை இந்திய ஒன்றியத்தில் வளமிக்க மாநிலமாக உருவாக்கிட, தமிழர்களுக்கு தலைநிமிர்வை அனைத்து தளங்களிலும் அளித்திட இந்த அரசுக்கு என் இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.